தற்பொழுது தயாரிப்பாளர்கள் வந்து நடிகர் சார்லி அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்கி மகிழ்விப்பார்கள். நன்றி சார், we are really so proud for your presence. Thank you sir. ஒரு சில வார்த்தைகள் பேச அழைக்கிறோம். நன்றி. சும்மாவே ஒரு சில தம்பி சார். அரங்கில் வீற்றிருக்கும் அத்தனை பெரியவர்களுக்கும் அடியினுடைய பணிவான வணக்கங்கள். நான் மிகைப்படுத்தி சொல்லலை, ரொம்ப யதார்த்தமான ஒரு உண்மையை சொல்றேன். எனக்கு பர்சனலா எத்தனை முறை கடல் அலைகளை பக்கத்தில் இருந்து பார்த்தாலும் திகட்டவே திகட்டாது, எப்பொழுதுமே எனக்கு அது மகிழ்ச்சி. பெரிய மலை அடிவாரத்தில் நின்றுக்கிட்டு வியாபித்திருக்கும் உயர்ந்து நிற்கும் அந்த மலையை எப்பொழுது பார்த்தாலும் எனக்கு அலுப்பே தோன்றாது. அது ரொம்ப ரசித்து பார்த்துக்கிட்டே இருப்பேன். அது திரும்ப திரும்ப எத்தனை முறை சந்தித்தாலும் உற்சாகத்தை கொடுக்கக்கூடியது. இப்படி அடிக்கடி நினைத்த மாத்திரத்தில் பார்த்த மாத்திரத்தில் உற்சாகத்தை கொடுப்பது எனக்கு பர்சனலாக நிறைய விஷயங்கள் இருந்தாலும் அவற்றுள் மிக முக்கியமான ஒன்று, கடந்த 42 ஆண்டுகளுக்கு மேலாக என்னுடைய திரைப்பயணத்தில் என்னுடன் ஒன்றாய் கலந்து பணியாற்றும் என் ஊடக நண்பர்களுக்கு எத்தனை முறை பார்த்தாலும் நான் மிகவும் மகிழ்கின்றேன். உங்கள் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்கின்றேன். இது சின்ன படம், அது பெரிய படம் அப்படிங்கிற பாகுபாடு வந்து எடுக்கக்கூடிய படத்திலேயோ போடக்கூடிய பட்ஜெட்லேயோ கிடையாது. படம் வெளியீட்டிற்கு பிறகு மக்கள் எப்படி ரசிக்கிறாங்க, இது எந்த அளவிற்கு வரவேற்பை பெறுகிறது, அதை பொறுத்து தான் அந்த படம் பெரிய படமாக கருதப்படுகிறது. அந்த விதத்தில் ரூபன் படம் மிகப்பெரிய வெற்றி படம். நம்ம இந்த திரைப்படத்துக்கு ஒரு பெரிய பெக்யூலியரிட்டி இருக்கு. ரூபன்ங்கிற திரைப்படம் வந்து எனக்கு நிறைய என்னுடைய பர்சனலா நிறைய விஷயங்களை அலசி ஒரு 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 சுய விமர்சனத்திற்கு உட்படுத்தி கொண்ட படம். ஒரு நாள் பல ஆண்டுகளுக்கு முன்னாடி கேர்ஜியா கார்டன்ல ஷூட்டிங் நடந்துகிட்டு இருந்தது. நானும் ஒரு திரைப்படத்திற்கு ஒரு ரொம்ப ஐம் டூயிங் த லீட் ரோல் அட் தட் டைம். ஸோ அதனால அந்த ஒர்க் நடந்துகிட்டு இருந்தது. கேர்ஜியா கார்டனுடைய ஃப்ரண்ட் சைடு சார், ஒரு படத்துடைய பேட்ச் ஒர்க்கு ஒரு 1 ஹவர் பண்ணுவாங்க சார். அவங்க போனதுக்கு பிறகு நம்ம ஷூட்டிங் மறுபடியும் அந்த பக்கம் நடக்கும் அப்படின்னு எங்க டைரக்டர் சொல்லியிருந்தாங்க. சரி அப்படின்ட்டு ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தேன். பரபரப்பா வந்தாங்க. திடீர்னு அந்த பக்கம் ஃப்ரண்ட்ல அமைதியா இருந்தது. என்னங்க, ஒரு 1 ஹவர் ஷூட்டிங் நடக்கிறதா சொன்னாங்களே, அந்த சைடு ஷூட்டிங் நடக்குதா அப்படின்னா, ஆமா சார், சிந்து பைரவின்னு ஒரு படம் ஷூட்டிங் நடக்குது. யோ, அது எங்க படம் ஏ அப்படின்ட்டு நம்ம டைரக்டர் இருப்பாங்களே அப்படின்ட்டு ஆர்வமா போய் பாக்குறதுக்காக போனேன். என்னடா இன்னைக்கு உன் படம் இது நடந்துகிட்டு இருக்குன்னு சொன்னாங்க, ஒரு 1 ஹவர் இந்த ஒர்க்கு நான் எடுத்துட்டு நான் கிளம்பிடுவேன் அப்படின்னாரு. எப்படா இருக்க அப்படின்னு டைரக்டர் என்னுடைய ஆசாம் கே பாலச்சந்தர் ரொம்ப தட்டி கொடுத்து விசாரிச்சார். சார் நல்லா இருக்கேன் சார். சார் இந்த படத்துல நான் இல்லவே இல்லையே சார் அப்படின்னா, சும்மா சும்மா அப்படின்னா கேட்காத, சி நீ கேரியர்ல வளர்ந்துகிட்டு வரும் பொழுது உனக்கு நல்ல நல்ல வாய்ப்புகள் பெரிய பெரிய வேஷங்கள் கிடைக்கும் பொழுது வலுக்கட்டாயமா நான் இந்த படத்துல இருப்பேன் அப்படின்னு உள்ள புகுந்தேன்னு வை. இதுல உனக்கு வாய்ப்பே இல்லை, ரோலே இல்லை. சார் ரோல் இல்லைன்னா பரவாயில்ல, என்ன நீங்க பேசுறீங்களா நான் பேச வேணா. சரி சார் ரோலே இல்லை, இதுல எல்லாம் உனக்கு ஒர்க்கு கிடையாது.
நாங்கள் சொல்லிட்டேன்டா, நீ திருப்பி திருப்பி ரோல் ரோல்னா எப்படி ஒரு சீனு ஒரு ஷாட்டுக்கெல்லாம் வரணுங்கிறியா அப்படின்னு. அப்போ நான் டைரக்டர்கிட்ட ஒரு தாழ்மையான ஒரு விண்ணப்பத்தை நான் வைத்தேன், சார் நான் எவ்வளவு பெரிய நடிகனாக இருந்தாலும் இன்னும் எத்தனை ஆண்டுகள் பணியாற்றினாலும் சின்ன நடிகனாக இருந்தாலும் எனக்கு அது முக்கியம் இல்லை, என்னை முதல் முதல்ல சார்லின்னு பேர் வைத்து நீங்கள் அறிமுகப்படுத்தினீங்க, அதனால என்னுடைய ஆசானுடைய எல்லா படத்துலையும் நான் ஒரு ஷாட்டாவது வரணும் சார், எனக்கு ஒர்க்கு இல்லைன்னா குரூப்லையாவது நான் வர்றேன், எனக்கு அந்த 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 அனுமதியையும் அந்த ஆசையையும் எனக்கு நீங்கள் கொடுக்கணும்னு கேட்டேன். சரி சரி, இவன் ஒருத்தன் ரொம்ப சரிடா, நான் இப்போ இன்னும் ஒரு 10-15 நிமிஷத்தில் பேக்கப் பண்ணிடுவேன் வா அப்படின்னு சொல்லி எடுத்தாங்க. அந்த படம் ரிலீஸ் ஆகி பெரிய வெற்றி ஆச்சு. அப்போது ஒரே ஒரு காட்சியில் வருகிறார் சார்லி, அரங்கே அதிர வைக்கிறார் அப்படின்னு சொல்லி பத்திரிகை நண்பர்கள்லாம் விமர்சனங்கள்ல குறிப்பிட்டு பாராட்டி எழுதியிருந்தாங்க சிந்து பேரவி படத்தில். அது என்ன ஆச்சுன்னா, அதே தருணத்தில் இன்னொரு திரைப்படம் சில்வர் ஜூப்ளி படமாக ஓடிக்கிட்டு இருந்தது எனக்கு. இப்போது எனக்கு வர வேண்டிய வாய்ப்பு எப்படி வருது அப்படின்னா, இவரை படம் ஃபுல்லாக போட்டி எடுக்கக்கூடிய அந்த மாதிரி ரோலுக்கு கூப்பிடவா, இல்லை ஒரு சீனில் போட்டாலும் அவர் தான் சரின்னு தானே சொல்கிறாரு அதுக்கு கூப்பிடவா அப்படிங்கிற ஒரு ஒரு பெரிய ஒரு டிரான்சிட் ஸ்டேஜ். அது என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு ஒரு நடிகனுடைய கேரியரில் ரொம்ப முக்கியமான தருணம் என்னன்னா, என்னுடைய சரியான வாய்ப்பு கிடைத்தும் நான் சின்ன வேஷம் கொடுத்தா பரவாயில்ல சார் அப்படின்னு செய்யக்கூடிய லெவலில் இறக்கக்கூடிய ஒரு நிலைமையாக மாறிடும் அந்த தருணம். ஸோ இது எப்படி வென்றெடுக்கிறது அப்படின்னா, ஒரு இன்னொரு விதத்தில் வென்றெடுக்கலாம். எப்படின்னா, இந்த இந்த அருணாச்சலம் ரோட்டில் எஸ்எஸ்ஆர் பங்கஜம் தியேட்டர் இருந்தது. இந்த தெருவுடைய முனையில் ஏவிஎம் ஆற்காடு ரோடுடைய அந்த இதில் ஏவிஎம் ராஜேஸ்வரி. ஒரே நேரத்தில் ரெண்டு படம் ரிலீஸ் ஆச்சு, ஒன்று பார்த்தேன் ரசித்தேன் ஃபுல் லென்த் காமெடி. எனக்கு ஹிலேரியஸாக காமெடினா அவ்வளோ உளுந்து உளுந்து சிரிக்கிறாங்க, மக்கள் பெரிய வரவேற்பு கொடுக்குறாங்க, எனக்கு பெரிய மகிழ்ச்சி. அங்கே வெற்றி கொடி கட்டு படம் பிரமாமான குணச்சித்திரம், வெளியே வரும்போது அழுதுகிட்டே வராங்க சார், அப்படி பிரமாதமாக இருக்குது சார் அப்படின்னு சொல்லி ஒரு உணர்ச்சி பொங்க வெளியே வந்தது. எனக்கு உள்ளுக்குள்ளே என்னென்னா, இது எப்படி வரவேற்பை பெறப்போகிறது அப்படின்னா, சில தருணங்கள் சில விஷயங்களை ஏற்றி செய்வதன் மூலமாக, சில பாத்திரங்களை எதிர்கொள்வதன் மூலமாக ஒரு நடிகன் எப்படி அங்கீகரிக்கப்படுகிறான் என்றால், மக்கள் மத்தியில் சார் அவருக்கு இமேஜிங்கிறது கிடையாது சார், எதை கொடுத்தாலும் சரியா செய்வார் என்று நிரூபிக்கிறதுக்கு நிறைய படங்கள் எனக்கு தேவைப்படும். நண்பர்களே, எனக்கு அந்த மாதிரி ஒரு தருணத்தில் போரூர் ராஜா, அப்புறம் கரூர் இளம் கார்த்திகேயன், அப்புறம் அண்ணன் வந்து கோவை ஆறுமுகன், ஏன்னா அவர் எனக்கு பெட்டு, நான் அவரை செல்லமா கோவை கோவைன்னு கூப்பிடுவேன், அதனால தான் டக்குன்னு ஆர்வம்னேன் கோவை ஆர்வம்னேன். இந்த மூணு பேர் சேர்ந்து ஒரு அற்புதமான ஒரு படம் நாங்கள் பண்ணுறோம் சார்லி சார், அந்த ப்ராஜெக்டில் நீங்கள் இடம் பெறணும் சார். நீங்கள் சொல்லுகிற வார்த்தையே பிரமாதமான வார்த்தை. நீங்கள் எங்கள் ப்ராஜெக்டில் வந்து ஒர்க் பண்ணுங்கன்னு சொன்னால் அதோடைய மீனிங் வேறு. எங்கள் ப்ராஜெக்டில் நீங்கள் இடம் பெறணும்னு சொன்னால் எனக்கு நீங்கள் ஒரு சின்ன வேஷம் கொடுக்க போகிறீங்கன்னு அர்த்தம். ஆனால் உங்களுக்கு தப்பானுச்சுக்காதீங்கன்னா, எனக்கு கொடுக்குன்ற பொழுது கொஞ்சம் நல்ல வேஷமாக பார்த்து கொடுங்க. நான் த்ரூட்டாக ஒரு 15 நாள் ஒரு 12 நாள் இருந்தால் தான் ஸ்பேஸ் இந்த ஃபில்ம் ரொம்ப முக்கியம். குறிப்பாக ஒரு ஊரில் ஒரு ராஜகுமாரி, அதிலிருந்தே நான் ஆரம்பித்து எப்படி துவங்கி வருதுன்னா, கிருமி, மாநகரம் இந்த மாதிரி படங்களுக்கெல்லாம் பிறகு நான் இந்த மாதிரி ஒரு ஸ்பேஸ் இந்த ஃபில்ம் ஒரு நடிகனுக்கு முக்கியம், எனக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு என் தயாரிப்பாளர்கள்ட்ட நான் ஒரு விண்ணப்பத்தை வச்சேன். அவங்க சொன்னாங்க, சார் நீங்கள் சொல்கிற பாயிண்ட் வந்து கரெக்டான பாயிண்ட் சார், நாங்கள் வந்து கோடிக்கணக்கில் இன்வெஸ்ட் பண்ணி மிகப்பெரிய அந்த மாதிரிலாம் கிடையாது சார், நாங்கள் ஒரு எளிமையான தயாரிப்பாளர்கள், ஆனால் எங்கள் படம் ரிலீஸ் ஆகின்ற பொழுது சார், அதாவது ராஜா, இளங்கார்த்திகேயன், ஆறுமுகம், இந்த மூன்று நண்பர்கள் சேர்ந்து நாங்கள் ஒற்றுமையாக எடுக்கக்கூடிய இந்த படம் ஒரு சின்ன படமாக இருக்கலாம், ஆனால் எங்ககிட்ட வாங்குகிற அந்த டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்
எங்களால் பலன் அடையணுங்கிற எண்ணத்தோட நாங்க எடுக்கிறோம் சார். அவங்களுக்கு நிச்சயமா லாபம் வரணும் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொன்னாங்க. எனக்கு அந்த வார்த்தை பிடித்தது. எப்படியாவது இதை எஸ்கேப் பண்ணிட்டு அடுத்து போனோம் அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் பயன்படுத்தாம, சார் இந்த படம் நாங்கள் எளிமையாக சிக்கனமாக எடுக்கிற படம் தான், ஆனால் இதை வாங்கி பயர்ஸ் இருக்காங்கல்ல, அது நாலு பேருக்கு லாபத்தை கொடுக்கணுங்கிற எண்ணம் நிச்சயமாக இந்த ரூபன் திரைப்படத்தை மிக மிக உயரத்துக்கு கொண்டு செல்லும். இன்னொரு முக்கியமான காரணம், இந்த படத்துடைய டைரக்டர் ஐயப்பன் சார். சில இயக்குநர்கள் உதாரணமா சார், அவர் நல்லா ஜம்ப் பண்ணுவார் சார், அப்படின்னா எங்க ஜம்ப் பண்ணுங்க அப்படின்னா டக்குன்னு ஜம்ப் பண்ணிடுவார். ஆனா அவங்க பிரமாதமா விசில் அடிப்பாங்கண்ணே, எங்க விசில் அடிங்க அப்படின்னா விசில் அடிச்சிடலாம் சார். இவங்க சூப்பரா பாடுவாங்க சார் அப்படின்னா பிரமாதமா பாடி காட்டிடலாம் சார். இவர் பிரமாதமா டைரக்ட் பண்ணுவார் அப்படின்னா அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் என்னன்னா, மிக மிக வேதனையான விஷயம், தன் கனவை செல்லுலாயில் பதிவு பண்ற வரைக்கும் ஒரு இயக்குனர் அடையாளம் காணப்பட மாட்டார். நண்பர்களே, இந்த ஐயப்பன்கிற படைப்பாளி தலை சிறந்த இயக்குனர், மிக பிரபலமான இயக்குனர். அவருக்கு இந்த திரைப்படத்திற்கு பிறகு மட்டுமல்ல, என்றும் சினிமாவில் சாதிக்கக்கூடிய மிகப்பெரிய சாதனைக்குரிய இயக்குனர். ஏன் இவ்வளவு அழுத்தமாக நான் சொல்ல வர்றேன் அப்படின்னா, நான் எத்தனையோ எண்ணற்ற இயக்குனர்களோட ஒர்க் பண்ணியிருக்கேன். நிறைய சில இயக்குனர்கள்லாம் என்னுடைய என்னை நேசிக்கும், நான் நேசிக்கும். எங்கள் டைரக்டர் ஃபாசில் சார் ஒரு தடவை சொன்னார், சார்லி நீ நடந்து வந்து இதை இப்படி செய்யணும் அப்படின்னு நான் சீன் சொல்லிட்டேன், நீ எப்படி செய்யோ அதுக்கேற்ற மாதிரி நான் ஷாட் வைக்க போகிறேன், செய் அப்படின்னு சொல்லிடலாம். என்னை நேசித்து உயர்த்தி பிடித்த இயக்குனர்கள் எத்தனையோ பேர் இருக்கிறார்கள். ஆனால் இந்த டைரக்டர் ஐயப்பன் சார் எப்படின்னா, எடிட்டர் வெர்ஷன்லேயே ஃபில்ம் பண்ணக்கூடிய இயக்குனர். நிறைய எடுத்துட்டு அண்ணா அது எதுவுமே படத்தில் வரலண்ணா அப்படின்னு சொல்றதுக்கு பதிலாக, தான் படத்தில் எதை பதிவு பண்ணணுமோ அதை மட்டுமே எடுக்கக்கூடிய ஒரு ஒப்பற்ற ஆற்றல் மிக்க இயக்குனர் ஐயப்பன். இந்த ஐயப்பனை மட்டுமல்லாமல் எங்க படக்குழுவினர் அத்தனை பேரையும் அந்த இறைவன் ஐயப்பனும் இறையருளும் என்றென்றும் காத்து இந்த ரூபன் திரைப்படம் வெற்றி 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 என்று பறைசாற்றும் நிச்சயமாக உறுதி. அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.